அனைவருக்கும் வணக்கம் நம்ம உடம்பில் உள்ள கழிவுகள் நவத்வாரத்துல ஏதாவது ஒரு வழியாவது வெளியேற விட்டாதான் உடம்பில் ஒரு நோய் அப்படின்றது அண்டாது அதை விடுத்து மூக்குல சளியா வந்தா உடனே அதை ஸ்டாப் பண்ணுறதும் இருமல் வந்தால் அதை உடனே நிறுத்துறதும்னு இந்த மாதிரியான சம்ப்ரஷன் பண்ணதுடைய விளைவு தான் உடம்பில் ஏற்பட்ட எல்லா விதமான நரம்பு வழிகள் அப்ப அதை நரம்பு வழிகளுக்கும் நம்ம பெயர்கள் என்னென்னா வச்சுக்கலாம் ஸ்கேட்டியா பெயின்னு வச்சுக்கலாம் கைவழி கால்வழி இல்லை நரம்பு மறுத்து போறதா இருக்கட்டும் இல்லை இடுப்புக்கு கீழே உணர்ச்சி கம்மியா இருக்கிறது இது போல எல்லா விதமான நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குமான காரணம் உடம்பில் தேங்கி உள்ள சளி கழிவுகளும் டாக்ஸின்ஸும் தான் அப்ப அந்த கேசஸ நாம் வெளியேற்றி விட்டால் போதும் இந்த எல்லா பிரச்சனைக்குமான தீர்வுகளை வீட்டில் இருந்த மாதிரியே நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதற்கான எளிமையான வழிமுறைகள் தான் நம்ம இந்த பதிவுல பகிர போறோம் அதாவது சில பேருக்கு நரம்புல பிரிக்கிங் பெயின் இருக்கும் அப்படியே நீடில்ஸ் வச்சு குத்துற மாதிரி அங்கங்க அங்கங்க தொடையில காலில் அந்த மாதிரி பெயின் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டிங் பெயின் ஒரு இடத்துல ஆரம்பிச்சதுன்னா அந்த நுனி வரைக்கும் வலி இருக்கும் சில பேருக்கு ஒரு கால் கொருக்களி பிடிக்கும் அப்படியே மறுத்து போகும் சென்ஸ் இல்லாமல் இருக்கும் இன்னும் சில பேருக்கு கம்ப்ரெஷன் ஒரு இறுக்கம் ஒரு டைட்னஸ் இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைக்கும் சரி இப்போ அவங்களா வரவழிச்சிக்கிற பிரச்சனை ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக் இன்டியூஸ் நோ ப்ராப்ளம்ஸ் அதாவது சர்க்கரையை கம்மி பண்ணுறன்னு மாத்திரையும் இன்ஜெக்ஷனும் எடுத்து எடுத்து அவங்களுக்கு இடுப்புக்கு கீழே நரம்பு வேலையே செய்யாது சுஜாக் நீடில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த நீடில் வச்சு தான் நம்ம தெரப்பி கொடுப்போம் அப்போ அந்த நீடில் வச்சு கீழே ப்ரெஸ் பண்ணால் நார்மல் ஒரு பேஷண்ட்ஸ் மற்ற ப்ராப்ளம் இருக்கிற நரம்பு வேலை செய்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு காலில் ஒரு குண்டூசி வச்சு கூத்துன மாதிரி வலி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு காலை தொடுறது கூட தெரியாது கல்லை அடிப்பட்டால் கூட தெரியாது ஒரு கத்தியில் அடிப்பட்டா கூட அவங்களுக்கு தெரியாது ஸோ இதனால தான் கால்களில் அவங்களுக்கு நிறைய புண்கள் வரதும் அதை சர்ஜரி பண்ணி விரல் விரலா கட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ அதற்கு நம்ம இருந்த மாதிரியே என்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் அந்த நரம்புகளை மீண்டும் வேலை செய்வதற்கு செய்ய வைப்பதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் அடுத்து மல்டிபிள்ஸ் கலரோசிஸ் இட் இஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இதை சரி பண்ணவே முடியாது வாழ்நாள் முழுக்க பேஷண்ட்டுக்கு ஒவ்வொரு நரம்பா செயல்ந்துட்டே வரும் ஃபார் எக்ஸாம்பிள் கண்கள் பார்வை குறையிறது அதே மாதிரி அவங்க அன்றாட ஆக்டிவிட்டிஸ் கை காலுடைய அசைவு நடக்கிறது இதெல்லாம் கம்மியாகிட்டே வரும் கம்மியாகுதோ இல்லையோ இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு எப்படியாவது ஒரு ரிப்போர்ட்ல டயக்னோஸ் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா போதும் பேஷண்ட்டுக்கு அன்னையிலேருந்து எல்லா சிம்டம்ஸும் தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த இந்த மல்டிப்பல் ஸ்கெலரோசிஸ் இதற்கான தீர்வு என்ன இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கான காரணமும் அதை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ற தகவல் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து ஒன் சைட் நம்னஸ் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பூரா அப்படியே மத மதப்பாக இருக்கும் சென்ஸ் கம்மியாக இருக்கும் அந்த அந்த ஒரு சைடு அவங்களுக்கு ஆக்டிவாகவே இருக்காது அது இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அவங்களுக்கு அடுத்து ஸ்கேட்டிக்கா பெயின் இதற்காக நம்ம தனியாக வீடியோவே போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தீர்வுகள் அந்த வழியையும் முற்றிலுமாக நிறுத்தும் ஓகே இந்த எல்லா வழி இருக்கிற பேஷண்ட்டும் முதல்ல பண்ணக்கூடிய விஷயம் போய்ட்டு ஒரு சத்தூசி போட்டுக்கிறது சத்தூசி போட்டால் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வழி இல்லாமல் இருக்கிறதான் நினச்சிப்பாங்க அப்புறம் நிறைய மாத்திரைகள் சாப்பிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி கன்வெல்ஷன் டேப்லெட்ஸ் ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸு இந்த தூக்கம் வராமல் இருக்கிறவங்க ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டிப்ரெஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மறதி இருக்கிறவங்க அவங்கெல்லாம் ஒரு மாத்திரை போட்டுட்டா நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு என்ன சொல்லலாம் ஒரு நினைவுலே அவங்க இருப்பாங்க ஸோ அது வந்து எந்த ஒரு லெவலுக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க என்னதான் வலி ஊசி இன்ஜெக்ஷன் போட்டாலுமே அந்த வலி அதற்கு மட்டுப்படவே படாது ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்படக்கூடிய ஒரு மோசமான ஒரு இருந்து எப்படி முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்க பேஷண்ட்ஸை எப்படி பெயின் மேனேஜ்மெண்ட் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ண முடியும் ஸோ இந்த தகவல் தான் நம்ம முற்றிலுமா வரிசையாக ஒன் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த நரம்புகளில் ஆக்டிவிட்டி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எலக்ட்ரோமயோகிராம் ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸ்டடி ஆனால் அது கூட ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்ஸ் க்ரானிக் கேசஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நாம ஒரு பேஷண்ட்டு இல்லை ஜென்ரலாக ஒரு பர்சனுடைய பாடியில் நரம்பு ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது நரம்புல ப்ராப்ளம் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கா இல்லை வரப்போதா அப்படின்றத நாம் ஈஸியாக வீட்டில் இருந்த மாதிரி நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டுக்கு இல்லைனா பேரலிசிஸ் ஆன பேஷண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு சைடு செயலிருந்து இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அது வர்றதுக்கு முன்னாடியே எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா கைகளுடைய விரல்கள் வந்து ஒரு விதமான வீக்கம் இருக்கும் ஒரு மத இருக்கும் அந்த ஷோல்டர் கைவழி அவங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அது அவங்க அசால்ட்டாக வெட்டதுடைய விளைவு தான் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிருப்பாங்க அடுத்து ஃபூட் சென்சேஷன் கால்கள் கட்டை மாதிரி இருக்கும் அந்த கால்களை தூக்குனா ஒரு வெயிட்டு நீங்கள் ஒரு லெஃப்ட் லெக்கையும் ரைட் லெக்கையும் தூக்கி பார்க்கலாம் அது ரெண்டையும் தூக்கும் போது நமக்கு கனம் தெரியக்கூடாது ஆனால் நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த காலை தூக்கும் போது ஒரு கட்டையை தூக்கணும் எப்படி இருக்கும் அது போல இருக்கும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு காலையும் ரைட் சைடு காலையும் நேராக வச்சு பார்க்கும்போது ஒரு கால் உயரமாக இருக்கும் ஒரு கால் குட்டையாக இருக்கும் இல்லை இந்த பக்கம் கால் உயரமாக இருக்கும் அந்த சைட் கால் குட்டையாக இருக்கும் அது மாதிரி இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் டிஃப்ரென்ஸை தாண்டி ஒரு கால் உள்ளே இருக்கும் ஒரு கால் வெளியே இருக்கும் ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பேஷண்ட்டுக்கு லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் இம்பேலன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ஒரு இம்பேலன்ஸ் தான் எல்லா விதமான நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்குமான காரணம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிரெயின்ல இருந்து காலுடைய நுனி விரல் வரைக்கும் நரம்பு கம்யூனிகேட் பண்ணி ஆகணும் அந்த நியூரான்ஸ் அப்போ அது சரியாக கம்யூனிகேட் பண்ணலை அப்படின்னா தான் நமக்கு இந்த மாதிரியான எல்லாம் நம்ம சொன்ன மாதிரி எல்லா விதமான வழிகளுமே வரும் அப்போ இந்த கம்யூனிகேஷனை நம்ம கரெக்டாக சேனலைஸ் பண்ணிட்டோம் ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது மல்டிபிள் ஸ்கெலரோசாக இருந்தாலும் சரி இல்லை டயபெட்டிக் இன்டியூஸ் நோ ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஸ்கேட்டிக்கா பெயினாக இருந்தாலும் சரி எந்த விதமான நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாராக இருந்தாலும் சரி அதற்கான ஒரு ஒற்றை தீர்வை நம்ம வந்து எட்ட முடியும் ஓகே இப்போ சிம்டம்ஸ் பற்றி பார்த்தாச்சு அடுத்து நம்ம வரிசையா இதற்கான காரணம் இன்னும் நம்ம வந்து மேலோட்டமா சில காரணங்கள் பற்றி மட்டும் பார்த்துடலாம் முதல் காரணம் ஏற்கனவே நம்ம உடம்புல பிரச்சனை இருக்கும் பொழுது தொடர்ந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்றதும் ஸ்மோக்கிங் ஹேபிட் அதிகமாக வச்சுக்கிறதும் இந்த மாதிரியான நரம்பு வீக்னஸ் நர்வஸ் வீக்னஸ்க்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருது இன்னொன்று தேவையில்லாத டேப்லெட்ஸ் போடுறது கொஞ்சம் பிபி அதிகமானா கூட பிபி டேப்லெட் போட்டுக்கிறது சோ அப்ப டேப்லெட் எழுதி கொடுக்கக்கூடிய மருத்துவம் மீது நிச்சயமாக நம்ம தவறு சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு உணவு கட்டுப்பாடு என்பது ஒன்றே இல்லை ஒரு பழக்க வழக்கத்தில் மாற்றமே பண்ணக்கூடாது ஆனால் நம்ம உடம்புக்கு நோயே வரக்கூடாது அப்படினு நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் அல்லவா நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்துருது அப்போ யார் மேலேயும் நம்ம குறை சொல்வதை விட்டு நம்ம மேலே என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி தான் நம்ம பேஷண்ட் கிட்ட ஒரு டயக்னோசிஸ் சார்ட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஒரு பேஷண்ட் நமக்கு கால் பண்ணுறாங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நமக்கு கேஷீட் அதில் என்ன நாலு வருஷமாக சாப்பிட்டாங்க இப்போ என்ன சாப்பிட்ருக்காங்க இந்த தகவலை பார்த்தாலே போதும் நம்ம ஒரு ஜோஷியம் சொல்கிறது போல் இந்த ஒரு பர்ட்டிகுலர் உணவுகள்னால தான் இவங்க உடம்பில் இந்த இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த பர்ட்டிகுலர் உணவுகளை அவங்களுடைய டயட் ஷீட்லேருந்து எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான டயட் ஷீட்டை டிசைன் பண்ணி கொடுத்தா எப்படி ஒரு வலுவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு உடல்ல பழங்களும் காய்கறிகளும் பார்த்து பார்த்து சேர்க்கும் பொழுது நாலு நாளில் காய்ச்சல் இருந்து ஒரு பேஷண்ட் எந்திரிக்கிறாங்க அது போல இந்த வருடக்கணக்கான இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஒரு மூன்று நான்கு மாதம் ஒரு உணவு கட்டுப்பாடு என்பது மிக மிக அவசியம் அந்த ஒரு நேரம் நாம் ஒதுக்க முடியாமல் போனால் அதுதான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை பின்னால் உண்டு பண்ணிடுது சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு நாலஞ்சு டயட் ஷீட் காமிக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம் இது பேஷண்ட் சிவியரான நரம்பு பிரச்சனை வலி அதிகமாக இருக்கக்கூடிய பேஷன்ட்ஸுடைய டயட் சார்ட்டு இதில் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா சில பேர் அலோபதி டேப்லெட் ஏற்கனவே எடுத்துகிட்டு இருப்பாங்க அது ஸ்டிராய்டாகவும் இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஆன்டி கன்ஸ் கன்வென்ஷன் ட்ரக்ஸ் எல்லாமே இருக்கும் பெயின் கில்லர்ஸ் எல்லாமே இருக்கும் அப்போ கூட நான்வெஜ் சாப்பிட்றது நிறுத்திருக்க மாட்டாங்க இன்னும் சில பேர் பார்க்கலாம் இது பேஷண்ட் ஸ்னாகிங் அப்படின்னு தெளிவாக நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன் நோ ஃபுட் கண்ட்ரோல் அப்படின்னு எழுதுவாங்க ஸோ இந்த மாதிரி இன்னும் சில பேர் ரொம்ப சத்து சத்துன்னு அதிகமான சுண்டல் அதிகமான பருப்பு ப்ரோட்டீன் என்றரிச் ஃபுட்டுன்னு கோதுமை சம்பந்தப்பட்ட பால் சம்பந்தப்பட்ட உணவுகளை கால்சியம் அதிகமாக இருக்குன்னு சத்து வேணும்னு பாலை குடித்து கொடுத்தே பாதி நோயை வர வச்சுக்கிறாங்க ஸோ இதற்கு சான்றாகத்தான் நம்ம இந்த மாதிரியான பேஷண்ட் கிட்ட கைப்பட எழுதுன இந்த ஒரு ஷீட்டை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாதிரி க்ரானிக் நர் பெயின் இருக்க நர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷன்ட்ஸ் இந்த மல்டிபிள் ஸ்கலரோசிஸ் இருக்கக்கூடிய பேஷன்ஸ் டயட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரசன்ஸ் ஆஃப் ஹை புரோட்டீன் பேஷண்ட்டால் நடமாடக்கூடிய நில இல்லாமல் இருப்போ இருக்கும் பொழுது அவங்களுக்கு கஞ்சி கஞ்சியாக கொடுப்பாங்க கோதுமை கஞ்சி ராகியில் கஞ்சி வச்சு குடிக்கிறது கம்புல கஞ்சி போட்டு கொடுக்கறது மாவு கஞ்சி கொடுக்கறது கஞ்சி கொடுக்குறதுன்னு இந்த ப்ரோட்டீனுடைய இன்டேக் அதிகமாக கொடுத்து கொடுத்து அந்த வழிகள் வந்து தாக்கு பிடிக்க போக முடியாத அளவுக்கு வந்து அந்த வழிகளை ஏற்றி விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து நல்ல உணவு சாப்பிட்றோம் அதில் ஒரு உணவு நமக்கு செரிக்கலை அப்படின்னா அதுதான் நம்முடைய நோயின் வீரியத்தை கூட்டிக்கொண்டே போகுது அப்போ நம்ம தனித்தனியாக பித்தம் எப்படி இருக்குது கபம் எப்படி இருக்குது வாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்ப தாண்டி நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டா போதும் அது எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி தொற்றாக இருந்தாலும் சரி காய்ச்சலாக இருந்தாலும் சரி வலிகளாக இருந்தாலும் சரி ஒரு மிகப்பெரிய க்ரானிக் ப்ராப்ளமா இருந்தால் கூட சரி நாம வீட்டில் இருந்த மாதிரி ஸ்டாப் பண்ண முடியும் சரி ஓகே இப்போ நம்ம ஒரு டென் டேஸ்க்கான இந்த நரம்புகளை வலுவூட்டுவதற்கான நரம்பு வலிகளை குறைப்பதற்கான சில விஷயங்கள் பற்றி சொல்ல போறோம் இந்த பத்து நாள் டயட்ல நம்ம என்ன சொல்றோமோ அதை மட்டும் கொடுத்தா போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ஒரு தவறுனால நம்ம எடுத்த எல்லா எஃபோர்ட்ஸும் வீணாக போயிடக்கூடாது ஸோ இப்போ நம்ம என்ன பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கலான்னு சொல்கிறோமோ அது மட்டும் கொடுத்தாலே போதும் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் செட் ஆகக்கூடிய டயட்டு இப்போ நம்ம சொல்கிறதுல கூழ் பழங்கள் தான் பிரதானமான உணவு இருக்கும் அதனால யாரும் சளி பிடிச்சிருமோன்னு பயப்பட வேண்டாம் அதற்கு தகுந்த ஹெர்பல் மெடிசன்ஸ் உடைய ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுத்துருவோம் அப்போ அந்த சளிகள் எல்லாமே நமக்கு அந்த சளிகள் தான் அடைத்து கொண்டிருப்பது தான் வலிக்கான காரணம் இந்த மாதிரியான நரம்பு பிரச்சனை இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு கைகளில் குத்து குத்தா நரம்பு அப்படின்னு நீங்கள் தொட்டு பார்க்கலாம் பிளாக் ஆகிருக்கும் காலுடைய கெண்டக்கால் பகுதியில் தொடைப்பகுதியில் காதுகளுக்கு பின்புறத்தில் காதுகளுடைய முன்பகுதியிலலாம் இந்த நரம்புகளுடைய இறுக்கம் நீங்க தொட்டு ஃபீல் பண்ணலாம் அதுவும் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பொடப்பாக அப்படியே நரம்பு வந்து இறுகிட்டு இருக்கும் அவங்களுக்கு ஸோ அப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாவற்றுக்குமான ஒரு சிங்கிள் சொல்யூஷன் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஓகே இந்த டயட்டில் டென் டேஸ் டயட்டில் பிரதானமான உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா கூல் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரோபியோட்டிக்ஸ் மாதிரி ஒரு நோயை ஹீல் பண்ணக்கூடிய மருந்து உலகத்தில் கிடையாது இது நம்முடைய அனுபவத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ ஓகே இப்போ இந்த இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ் பார்த்திங்கன்னா தூயாமல்லி அரிசி இது ஆர்கானிக் ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கும் இது கூட கொஞ்சோண்டு நீங்கள் சாமை வரகு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறுதானியம் போட்டுக்கலாம் இதை பவுடர் மாதிரி நல்லா மிஷினில் கூட தரைச்சிக்கணும் மண் சட்டியில் நல்லா தண்ணி குதிச்சப்புறோம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க பவுட்ரு அந்த உலையில் போட்டு நல்லா இருபது இருபது நிமிஷம் வேக வச்சிடணும் வேந்த பிறகு ஆற விட்டு அந்த சட்டி நல்லா கூலாகணும் ஒரு நாலஞ்சு மணி நேரம் இப்போ ஒரு மணிக்கு கூழ் வைக்கிறீங்கன்னா சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு தண்ணி ஊற்றி முடி வச்சிடணும் அடுத்த நாள் காலையில பேஷண்ட்டுக்கு கொஞ்சோண்டு மோர் கூட தொட்டுக்க நீங்க சுண்டை வெத்தலை இல்லைனா மிளகா வத்தல் கூட நீங்கள் தாராளமாக மோரில் ஊறின மிளகா வத்தல் கொடுக்கலாம் ஸோ இதுதான் அவங்களுடைய பிரதான உணவு ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்டர் கூழ் காலையில் மத்தியானம் சாயங்காலம் அந்த மாதிரி உள்ளே போகணும் ட்ரிப் சேர்ற மாதிரி உள்ளே போகணும் அவங்களுக்கு அந்த கூழ் கொடுக்கும்போது அதை புளித்து போகாமல் இருக்க அப்பப்போ நம்ம அதை தண்ணியை மாற்றி வச்சுக்கணும் எப்படி நம்ம தயிரில் மாத்திரமோ அந்த மாதிரி பழைய தண்ணியை கரைச்சி கொடுத்துட்டு புது தண்ணி ஊற்றி ஊற்றி வச்சுக்கணும் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த நரம்புகளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக நம்ம கொடுக்க வேண்டியது இளம் இலசாக இருக்கக்கூடிய வாழைத்தண்டு ரொம்ப ரொம்ப பிஞ்சாக இருக்கணும் அந்த வாழைத்தண்டு அது கூட ஒரு அஞ்சு பீஸ் வாழைத்தண்டு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கறிவேப்பில் ஒரு கை நிறையா அது கூட அவரைக்காய் பிஞ்சு அவரைக்காயாக வாங்கி உள்ளருக்கு கொட்டை எடுத்துடணும் ஒரு ரெண்டு மூணு அவரைக்காய் போதும் இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடித்து ஒரு க்ரீன் ஜூஸ் இதில் ஹனி இல்லை கொஞ்சம் சால்ட்டு கலந்து இந்த ஜூஸ் ஒரு நாளைக்கு நல்லா டைல்யூட் பண்ணிடணும் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிடணும் திக்காக கொடுக்கக்கூடாது பேஷண்ட் டைஜஸ்ட் ஆகாது அப்போ ஒன் ஒன்று டைல்யூட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் நம்ம ஹீட் பண்ணி கூட பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம் இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் உள்ளே போகணும் க்ரீன் ஜூஸ் இதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு இதுதான் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ண போகுது அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா பசி எடுத்தால் பழைய சாதம் தான் அதற்கு தினை அரிசி இந்த தினை வந்து நரம்புகளுக்கு ரொம்ப சத்து ஸோ இந்த தினை அரிசியை பழைய சாதம் பண்ணிக்கணும் நம்ம கூழ் சொன்ன அதே ப்ரொசீஜர் தான் தண்ணியில் எட்டு மணி நேரம் ஊறணும் அதுக்கடுத்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஓரல் ட்ரிப்ஸு பார்த்திங்கன்னா லெமன் லெமனை வந்து நல்லா தண்ணியில் பிழிஞ்சிட்டு அது கூட கொஞ்சம் பனைவெல்லம் கொஞ்சம் சால்ட்டு இந்த காம்பினேஷன்ஸை நம்ம அப்பப்போ கொடுத்தா அதை என்ன பண்ணோம் நரம்புல எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்கோ அதை தள்ளிவிடும் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு அது எல்லாத்தையும் குடலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ரத்த ஓட்டத்தை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த லெமன் வந்து ரொம்ப புளிப்பாக நம்ம கொடுக்கக்கூடாது அந்த புளிப்பு வந்து தெரியாத அளவுக்கு நம்ம அந்த லெமன் வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்து பேஷண்ட்டுக்கு பாடிக்கு எனர்ஜி வேணும் ஏன்னா கை கால்லாம் அப்படியே உதறும் நடுங்கும் எந்திரிச்சு நிற்க முடியாது வலு இல்லாமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆப்பிளை தோல் சீவிட்டு அது கூட சப்போர்ட்டாக ஒன்று அது கூட கொஞ்சம் நாட்டு மாதில் திராட்சை இப்போ நம்ம சொன்ன ஃப்ரூட்ஸை தவிர வேறு எந்த ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ண வேண்டாம் ஸோ இந்த ஃப்ரூட்ஸை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு இனிப்புக்கு நம்ம நேச்சுரல் சுகர்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணி அவங்களுக்கு அப்பப்போ பசி எடுக்கும் இந்த ஜூஸ் கொடுக்கலாம் ஸோ இது காலை மதியம் சாயங்காலம் ஒன்று நம்ம மாற்றி மாற்றி பேஷண்ட்ஸுடைய பசிக்கு தகுந்த மாதிரி ஒரு டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம கொடுக்கலாம் காய்க்கோ சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இப்போ நம்ம சொல்கிற காய் மட்டும் கொடுத்தா போதும் அது வந்து முள்ளங்கி சௌ அவரைக்காய் இளம் வாழைத்தண்டு இதெல்லாம் பொரியல் பண்ணி அந்த வாழைத்தண்டில் நார் இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் பொரியல் பண்ணியோ இல்லை ஸ்டீம் குக் பண்ணியோ தே நல்லெண்ணெய் போட்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் காரம் திட்டமாக போட்டுக்கணும் பச்சை மிளகாய் எடுத்தால் வலி அதிகமாகும் அடுத்து நைட்டு டின்னருக்கு பெஸ்ட்டாக ஒரே ஒரு சூப்பு கொஞ்சம் பழைய சாதம் அதையும் தாண்டி ரொம்ப பசி இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக ஆறு மணிக்கெல்லாம் ஒரு இட்லி இல்லை தோசை கொடுத்துடலாம் அதுக்கு நீங்கள் கொடுக்குற சட்னி பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னியோ தேங்காய் சட்னியும் கொடுக்கக்கூடாது பேஷண்ட்ஸ்க்கு எப்போயுமே இந்த மாதிரி சட்னி கொடுத்தீங்கன்னா நைட்டு மோஷன் டைட்டாகும் அதனால் வலிகள் அதிகமாகும் ஸோ அவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம புதினா சட்னி கருவேப்பில சட்னி கொத்தமல்லி சட்னி போன்ற செரிமானத்தை தூண்டிவிடக்கூடிய ஒரு சட்னிஸ் தான் க்ரீன் சட்னிஸ் நம்ம பேரிச்சம்பளம் அதில் கொஞ்சம் போட்டு லெமன் பிழிஞ்சு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் ஆயில் ஒரு நாளைக்கு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த பாடிக்குள்ளே அவங்களுக்கு தேவையான அந்த நரம்புகளுக்கு தேவையான ஒரு ஊட்டம் அந்த ஒரு லூப்ரிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம போதுமான அளவு இந்த டயட் பற்றி சொல்லியாச்சு நம்ம சொன்ன உணவுகளை தவிர கண்டிப்பாக அவங்களுக்கு வேறு எதுவுமே கொடுக்க வேண்டிய வேலை உங்களுக்கு இருக்காது நம்ம எல்லா சத்துமே இதுக்குள்ளே வந்தாச்சு இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷனில் கூட லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஒருத்தங்க கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க மேடம் ப்ரோட்டீன் டயட் சொல்லுங்கள் ஃபேட் டயட் சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் போடுறாங்க நம்ம சற்று கொஞ்சோண்டு யோசிச்சு பார்க்கணும் நம்ம உடம்புக்கு தேவை எனர்ஜி வளர்கிற குழந்தைக்கு தான் ப்ரோட்டீன் தேவை நமக்கு எதுக்காக ப்ரோட்டீன் தேவை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ப்ரோட்டீனையும் ஃபேட்டையும் சாப்பிட்டு சாப்பிட்டு இல்லாத நோய்களை வந்து நம்ம கூடாது ஓகே அடுத்து மருந்து இப்போ இவங்களுக்கு இவ்வளோ நம்ம குளிர்ச்சான ஐட்டம் கொடுக்குறோம் அப்போ அது என்ன பண்ணுவோம் இருக்க சளிகளை கரைத்து எடுத்துகிட்டு வரோம் அந்த சளிகள் எந்த தொந்தரவும் கொடுக்காம மோஷன் வழியாக வரத்துக்கு தான் இப்போ நம்ம ஒரு காம்பினேஷன் சொல்ல போகிறோம் அதற்கு தேவையான பவுடர்ஸ் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் ஆலம்பழம் அரசம்பழம் மூன்றும் சேர்ந்து நூறு கிராம் எடுத்துக்கணும் அது கூட நிலவரை நில வாகை இந்த ரெண்டு பேரும் ஒன்று தான் இது வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கணும் இந்த காம்பினேஷன் ஸ்டேபிளாக கலந்து வச்சுட்டு பேஷன்ஸ்க்கு காலையில் ஒரு ஸ்பூன் இரவு ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம் மோஷன் நிறையா வாட்டி போச்சு அப்படின்னா பவுடருடைய டோஸை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும் ஸோ இதை வந்து டென் டேஸ் ஸ்டேபிளாக இந்த டயட்டை வந்து நம்ம கொடுத்துட்டே வரணும் நடுவில் சளி காய்ச்சல் அந்த மாதிரி தான் வந்தால் அன்றைக்கி என்ன பண்ணக்கூடாது காய்கறி கொடுக்கக்கூடாது அன்றைக்கி நிலவேம்பு கஷாயம் கபசுர குடிநீர் கொடுக்கலாம் நம்ம சொன்ன இந்த மருந்தையே ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக அந்த காய்ச்சல் சளி எல்லாமே அவங்களுக்கு வந்து சரியாயிடும் இதெல்லாம் சிம்டம்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகமான டாக்ஸின்ஸை பிரேக் பண்ணுறதுக்காக உடம்பு எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம் இதை நாம் எந்த காலத்தில் நாம் புரிந்து கொள்ள போகிறோமோ என்பது இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ போதுமான தகவல் நம்ம மருந்துப்பட்டு சொல்லியாச்சு அடுத்து ஒரு கம்ப்ளீட் பாடி மசாஜ் வீட்டில் இருந்த மாதிரி அவங்க இந்த நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கான ஒரு தீர்வு ஒரு உடம்பில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய சில மசாஜ் பற்றி நம்ம பார்க்கலாம் பிளட் சர்க்குலேஷன் மசாஜ் பொறுத்த வரைக்கும் தலையிலேருந்து காலு கம்யூனிகேட் பண்ணணும் காலில் இருந்து தலைக்கு கம்யூனிகேஷன் நடக்கணும் ஸோ அப்போ காலில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கால் தான் நம்ம உடம்பு ஸ்விட்சு ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது கிட்னி பாயிண்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்களில் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இம்பேலன்ஸாக இருக்கும் ஸோ அப்போ எந்த பகுதி உயரமாக இருக்கோ இப்போ நம்ம காட்டுற மாதிரி அந்த பகுதியை கிட்னி பாயிண்ட்டில் அழுத்தி குறைச்சி விடணும் குறைச்சி ரெண்டு காலையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டாலே பேஷண்ட்டுக்கு பாதி வலி குறைஞ்சிரும் அடுத்து கால் சில பேருக்கு உள்ளே இருக்கும் சில பேருக்கு வெளியே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது எந்த கால் உள்ளே இருக்கோ அதை ஜஸ்ட் நீங்கள் பிடிச்சி இந்த காட்டுற மாதிரி வெளியே இழுத்திங்கன்னா கால் வெளியே வந்துடும் ஸோ இப்போ இந்த பேலன்சிங் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அடுத்து நம்ம பிரெயின் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் எல்லா கால்கள்லேயும் அதில் ஜென்டலாக இப்போ நம்ம காட்டுற மாதிரி ஒரு வைஸ் மசாஜ் அதே மாதிரி நரம்பு பாயிண்ட்டு கீழே மெட்டி இருக்கிற இடத்துல தான் நரம்பு பாயிண்ட்டு அந்த இடம் பார்த்தீங்கன்னா நரம்பு பிரச்சனைக்குவங்களா எல்லாருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் இறுகி போயிருக்கும் ஸோ அந்த இடத்துல நல்லா ஆயில் போட்டு நம்ம கிளாக் வைஸில் ஒரு மசாஜ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நரம்புகளுக்கான மெயின் பாயிண்ட் நம்ம பாதத்துக்கு மெயில் சைடு தான் இப்போ நம்ம ஸ்கிராப்பர் வச்சு மசாஜ் பண்ணுறோம் நீங்கள் உங்கள் கைகளை பயன்படுத்தியோ ஸ்கிராப்பர் வச்சோ நம்ம காட்டுற மாதிரி கீழேருந்து இருந்து அப்வர்ட் டைரெக்ஷன் அந்த மாதிரி கெண்டைக்காலில் தொடையில் கைகளுடைய ஆர்ம்ஸில் ரிஸ்ட்டில் எங்கெல்லாம் தொட்டு பாருங்கள் பேஷண்ட்டுக்கு பிளாக் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே நம்ம கீழ இருந்து மேல் பக்கமாக தான் மசாஜ் பண்ணணும் கா இப்போ கழு கை கீழ காலில் இருந்து கை வரைக்கும் போயாச்சு காதில் ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு காதை நம்ம காட்டுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும் தேய்ச்சி விட்டதுக்கு பிறகு ஃபேஸில் லைட்டாக இப்போ நம்ம காட்டுற மாதிரி ஒரு மசாஜ் கீழே இருந்து மேல் பக்கமாக மசாஜ் கொடுத்துடணும் அப்புறமா பின்னாடி கழுத்து இந்த கழுத்தும் உடம்பும் கனெக்டாகிற பகுதி இந்த நரம்பு பிரச்சனைக்குவங்க எல்லாருக்குமே அப்படியே இறுகி போயிருக்கும் அழுத்தமாக இருக்கும் அந்த இடத்துல பார்த்தோம் காட்டுற மாதிரி மேலேருந்து கீழே இப்போ பாடியோட பேக் சைடில் மேலேருந்து கீழே நம்ம தான் எல்லா கழிவுகளும் மோஷன் வழியாக யூரின் வழியாகவும் வெளியே வரும் ஸோ அப்போ நம்ம டைரக்ஷன் மாத்தி பண்ணும்போது போது வலிகள் குறையாது ஸோ அதனால எந்த விதமான பிரச்சனையும் வராது ஆனால் நம்ம இது பண்றது இந்த டைரக்ஷன் நம்ம சொன்ன டேரெக்ஷன்ல பண்ணா ரொம்ப ரொம்ப பேஷண்ட்டுக்கு ஒரு வலி நிவாரணையாக இருக்கும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த வலி அதிகமாக இருக்கிறதுனால ஸ்லான்ஸ் லினிமெண்ட் அப்படின்னு இப்ப நம்ம காட்டுற லினிமெண்ட்டோட ஒரு நம்ம லிங்க் ஷேர் பண்ணியிருக்கோம் இது நல்லா மீசக்கார தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க வலிகளை நல்லா எடுக்கும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஆயுர்வேதிக் ஷாப்பில் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஆன்லைனில் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்லான்ஸ் லினிமெண்ட் இது வந்து நீங்கள் பிளைனாக யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப இது வந்து அசிடிக்காக இருக்கும் ஸோ இப்போ இது கூட கொஞ்சம் பவர்ஃபுல்லான தைலம் ஸோ கூட நல்லெண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு அரை மூடி ஒரு மூடி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கலந்து தான் இதை பயன்படுத்தணும் ஸோ இப்போ நம்ம மசாஜ்க்கு இந்த தைலம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் முதுகில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கிராப்பர் வச்சு மேலேருந்து கீழே நல்லா இறக்கி விடணும் அங்கே எங்கெல்லாம் நரம்பு பிளாக் அப்படி சதைகளில் பிடிப்பு இருக்கோ அதை வந்து இப்போ பாருங்கள் நம்ம ஸ்க்ராப்பரில் காட்டுறோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து கையை வச்சோ ஸ்க்ராப்பர் வச்சோ நல்லா மசாஜ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மசாஜ் கொடுத்துடணும் ஸோ இந்த மசாஜ் பண்ணி முடித்தோன்னா பேஷண்ட் கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் பெயின் வந்து அவங்களுக்கு ரிலீவ் ஆகிடும் அதுக்கப்புறம் வலி வராமல் இருக்கிறது அவங்க சாப்பிட்ற உணவை சார்ந்தே இருக்குது அந்த உணவை மாற்றாமல் வலியை குறைப்பது என்பது சாத்தியமே கிடையாது சரி இப்போ நம்ம இன்னும் கிளீனிக்ல இந்த நரம்பு ப்ராப்ளம்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் பத்தி பார்க்கலாம் இதுக்கு நம்ம மினி மோக்சா மோக்சிபிஷன் கொடுத்துருக்கோம் அதாவது இந்த மோக்சா ஸ்டிக்ஸை அப்போ நம்ம காட்டுற மாதிரி முதுகில் வச்சு நம்ம வந்து லைட்டப் பண்ணியிருக்கோம் இது எதுவுமே சுடாது அந்த அளவுக்கு அடியில் வந்து அந்த பேஸ்மெண்ட் வந்து அவங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கும் இந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு வச்சுட்டு அந்த ஸ்டிக்கை நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஸ்மோக் வரும் ஸோ அப்போ புகை வந்து எப்பேற்பட்ட ஒரு பிளாக்காக இருந்தாலும் கரைச்சிரும் ஸோ அப்போ அந்த புகை என்ன பண்ணுவோம் கீழே சர்ஃபேஸில் ஸ்கின் சர்ஃபேஸில் மசில்குள்ளே நரம்புகளுக்குள்ளே அந்த நரம்புகள் வந்து ரொம்ப ரொம்ப பாவம் எல்லா ஊசியும் அந்த நரம்புல தான் இப்போ போட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போ அது இப்போ அது வலுவேற்றுவதற்கு இந்த புகை போல் வேறு மருந்து கிடையாது இந்த புகை உள்ளே போச்சுன்னா நரம்பில் இருக்க எல்லா ஒரு அடைப்புகளும் கரைந்து மெல்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட்டுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இந்த ஸ்டிக்ஸும் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் போட்டிருக்கோம் அங்கேயும் உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் இது எந்த விதமான சைட் எஃபெக்ட்மே கிடையாது நம்ம அந்த காலத்தில் இந்த மாதிரி ஸ்டீம் தெரப்பி அரோமா தெரப்பி இது எல்லாமே இருந்தது இப்போ நம்ம மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வரோம் அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம சொன்ன விஷயம் இருந்து அந்த காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் ஒரு வயசான உங்களுக்கு வழி வந்ததுன்னா ஒரு குழந்தைய மிதிக்க சொல்லுவாங்க அழுத்த சொல்வாங்க தேய்ச்சூட சொல்லுவாங்க நாம் சொன்னதும் அதே தான் அதை பண்ணாலே நம்ம வழிகள் எல்லாமே ஒரு அளவுக்கு நல்லா வீட்டில் குறைஞ்சிரும் ஸோ ஒரு அன்போடு நம்ம இதை ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ணிவிட்டோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஆறுதலாக இருக்கும் நம்ம போதுமான அளவு நரம்பு வழிகளுக்கான தகவல் பற்றி கொடுத்துருக்கோம் ஸோ அது நீங்கள் தனித்தனியாக பிரிக்காதீங்க நோய்களை தனித்தனியாக பிரித்து பிரித்து தான் இன்றைக்கி நம்ம பயங்களை அதிகப்படுத்திகிட்டுருக்கோம் ஸோ அப்போ அது எந்த விதமான க்ரானிக் நர்வ் ப்ராப்ளம்ஸ் மல்டிபிள் ஸ்கிலோசிஸ் எதுவாக இருந்தாலும் சரி இதை சரிவரப்படுத்துவதற்கான வழிமுறை தான் இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம் இது கம்ப்ளீட்டாக நம்ம எதுவும் புதுசாக கண்டுபிடிக்கல பேஷண்ட் கிட்ட நம்ம கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை ஃபீட்பேக் அந்த ரிசல்ட்ஸை தான் நம்ம நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள தகவலாக மாறணும் இருந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு நிவாரணம் வந்து கிடைக்கணும் நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேரில் நம்ம ஆன்லைன் டயட் கன்சல்ட்டிங் கொடுக்குறோம் நம்ம எந்த விதமான மருந்துகளையுமே விற்பது கிடையாது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு எந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் உங்களுடைய நோய் வீட்டில் இருந்த மாதிரியே நீங்களே சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த கைடன்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதற்கு உங்கள் பற்றிய கம்ப்ளீட்டான தகவல் அதாவது ஒரு பேஷண்ட்டுடைய அறிகுறி எப்படி நம்ம அவங்களுடைய நிலைமை தெரிந்து கொள்ள முடியும்னா அவங்க என்ன உணவு சாப்பிட்றாங்க அப்படின்றத தெரிந்து கொண்டாலே போதும் பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனை எதனால் வந்திருக்குன்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஸோ அப்போ உங்களை பற்றிய உணவு பழக்க வழக்கம் பற்றிய கம்ப்ளீட்டான தகவலை நம்ம வாட்ஸ்அப் நம்பரான நைன் இந்த நம்பர் காமிச்சிங்கன்னா உங்களுக்கான கம்ப்ளீட்டான கைட்லைன்ஸ் நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்